சந்திப்பதில் நான் கருத்துக்கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சுற்றின நிகழ்ச்சி மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக இந்த நாளிலும் மகிமை அடைவதாக. இந்த நாளிலும் நம் ஒவ்வொருவரும் கூட தேவாதி தேவன் பேசுவாராக. இன்றைக்கு என்னுடைய தியானத்திற்கான வசனம் ரோமர் 3:30. விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல. இது நாம் முன்பதாக வாசித்ததான அந்த வசனத்தின் தொடர்ச்சி தான் இந்த வசனம். அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்னால், இவர்கள் இப்படி சொல்வதனால் அங்கே வருகிறதான ஒரு சந்தேகம் அவர்களுக்குள்ளே வரும். என்னவென்றால், நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு விட்டேனே, நான் ஏற்கனவே ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டு நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு விட்டேன், ஆகவே நான் இப்பொழுது நீதிமான் தானே, இனி நான் எப்படி மறுபடியும் நீதிமானாக்கப்படுவேன் என்று சொல்லி அவர்கள் கேள்விகள் கண்டிப்பாக கேட்பார்கள். யூதர்கள் கேட்கிற கேள்விகளை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், விருத்த சேதனம் உள்ளவனாய் நீ இருந்தாலும் சரி, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தாலும் சரி, இனி விசுவாசத்தினால் மாத்திரமே நீ நீதிமானாய் மாற்றப்பட முடியும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி அந்த காரியங்களை பின்பற்றி விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களும் இனி விசுவாசத்தினால் தான் நீதிமானாக்கப்படுவார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆகவே வேதம் எதை கற்றுக் கொடுக்கிறதோ அதன் வழியாக நடந்தால் மாத்திரமே விருத்த சேதனம் உடையவர்களாக அல்லது நீதிமான்களாக்கப்படுகிறவர்களாக ஒருவர் மாற முடியும். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் நியாயப்பிரமாண பழைய ஏற்பாடு முடிந்து புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆரம்ப காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் பழைய ஏற்பாட்டின் காலத்தின் நாட்களையும் பார்த்திருக்கிறேன். நான் அப்பொழுதே விருத்த சேதனம் பண்ணப்பட்டு விட்டேன், கிறிஸ்து இப்பொழுதுதானே வந்து மரித்தார் என்று சொல்லி ஒருவனும் சொல்லாதபடிக்கு வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் மாத்திரமே எல்லா மனிதர்களும் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆகவே நாமும் விசுவாசத்தினால் மாத்திரமே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தின் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே தேவன் இருக்கிறார், ஒரே மாதிரியான தேவன் இருக்கிறார். ஒருவருக்கு ஒருவர் ஒரு மாதிரியாகவும் இன்னொருவருக்கு இன்னொரு மாதிரியாகவும் செய்கிற தேவன் அல்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்கிற தேவன் இருக்கிறபடினால் நாம் விசுவாசத்தினால் மாத்திரமே நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆமென்.